ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீவிஷ்ணுச்சித்தகுலநந்தனகல்பவல்லீ ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் பிரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜநிகழிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நமஸ்ஸதசே. ஸ்ரீ ஆண்டார் அருளி செய்த திருப்பாவையின் 17வது பாசுரமான இந்த அம்பரமே தண்ணீரே என்ற பாசுரம் முழுக்க முழுக்க திருவஷ்டாட்சரத்தின் பெருமையை பேச வந்தது. அம்பரமே தண்ணீரே சோரே. அம்பரமாவது பிரணவம், தண்ணீராவது நமசு, சோராவது நாராயணாய. அப்போது பிரணவம், அப்புறம் நமசு, அதுக்கப்புறம் நாராயணாய. அம்பரம் தண்ணீர் சோருந்தானே வருது. இங்கே ஓம் பரமேன்னு சொல்லியிருக்கணும் ஆண்டாள், ஓங்காரமான பரம்பொருளேன்னு. ஆனால் அவள் சொல்கிறதோ அம்பரமேன்னு. ஸ்ரீகள் பிரணவத்தை அந்த மூன்றரை மாத்திரை உச்சரிக்கக்கூடாதுன்னு சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே பெரியாழ்வாரான புத்திரியான தனக்கு அந்த சாஸ்திர வரம்பை மீறுவது சரியல்ல என்று அவள் மனசிலே பட்டதனாலே இங்கே ஓம் பரமே என்று சொன்னாமல் அம்பரமே என்று சொல்லியிருக்கிறாள். தண்ணீர் குளிர்ந்த ஜலம், இது தாரையாக பெருகும் ஆனால் தொடர்ச்சியாக இராது. ஆனால் எண்ணெயை கொட்டினோம்னா அது அப்படியே தாரையாக பெருகும். எதுக்காக இதை இங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த உபாயமான பக்தி மற்றும் பிரபத்தி இருக்கே, அது இந்த ஜலத்தை கொட்டுற மாதிரி நம்ம சரணாகதிங்கிறது, அது பட்டுதோ படலையோ. இப்போ ஒரு திருமஞ்சனம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்கோ மூலவருக்கு, அப்போது அங்கே எண்ணெயோ தேனையோ திருமஞ்சனம் பண்ணும்போது அது அப்படியே மெதுவாக எல்லா இடத்துலையும் பரவி கீழே இறங்கும். ஜலத்தை கொட்டுங்கோ அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு கீழே வந்துடும். அது மாதிரி நமக்கு இந்த சரணாகதியானது தேக அவசானத்திலேயே மோட்சம், அல்லது நாம் எப்படி கேட்கிறோமோ அப்படி மோட்சம் நமக்கு கிடைக்கும். திருப்த பிரபத்தியாக கேட்டோம்னா உடனே கிடைக்கும், இது தேக அவசானத்தில் கிடைக்கும். அதே ஆர்த்த பிரபத்தியாக நாம் பிரார்த்திச்சுட்டோம்னா அது அந்த க்ஷணமே ஏற்படும். ஒன்றே புகழென்று உணர்ந்தவர் காட்ட தம் திருவருளால் அன்றே அடைக்கலம் கொண்ட நமத்திகிரி திருமால் இன்றே இசையில் இணையடி சேர்ப்பர் இனி பிறவோம் நன்றே வருவதெல்லாம் நமக்கு பரணொன்னிலதேன்னு சுவாமி தேசியனுடைய
திருவாக்கு. இந்த அம்முங்கிற பதம் ஸ்ரீகளுக்கு இந்த பிரணவத்துக்கு பதிலாக சொல்லணுங்கிறது எப்படி வந்ததுன்னு மூலமந்திராதிகாரத்தில் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்தில் சுவாமி தேசிகன் அந்த அயனம்ங்கிற சொல்லிருக்கு பாருங்கோ, அந்த நார ப்ளஸ் அயன தானே நாராயண, அந்த அயனங்கிற சொல்லில் இருக்கிறதான முதல் எழுத்தான கடைசி எழுத்தான அந்த அனுஸ்வாரம்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்தில், அதை மெய்யெழுத்துன்னு சொல்லுவா தமிழில், அந்த இம்முங்கிற எழுத்து இருக்கு பாருங்கோ, இந்த ரெண்டையும் சேர்த்தா அப்போது ஏன ரெண்டும் அங்கே லுப்தம். இப்போது இந்த அயனத்தில் ஏனங்கிற ரெண்டு அக்ஷரம் லுத்தமாச்சுன்னா மீதி என்ன கிடைக்கும், அம்முன்னு கிடைக்கும். அந்த அம்மத்தான் ஸ்ரீகள் சொல்லணும் அப்படின்னு சாஸ்திரம் விதிச்சுது. இந்த பிரணவம் எப்படி இருக்குன்னா, முதல்ல அகாரம், ரெண்டாவது உகாரம் நடுப்புற, மூணாவது மகாரம். அவரக்ஷணேங்கிற தாத்துவிலேந்து பிறந்ததினாலே, அந்த ஆங்கிற அக்ஷரம் பிறந்ததினாலே அது எப்பவும் எல்லாரையும் எல்லா சமயத்திலேயும் காப்பாற்றுபவனான அந்த எம்பெருமானை சொல்லித்து சர்வ ரக்ஷகங்கிறத அதில் எப்போன்னு சொல்லாததுனால அதுக்கு தேச நியமமோ கால நியமமோ இல்லாமல் அவன் எல்லா இடத்திலையும் காப்பாற்றுறான். இன்னாரை தான் காப்பாற்றுறான்னு சொல்லாததுனால எல்லாரையும் காப்பாற்றுறான், இப்போ தான் காப்பாற்றுறான்னு சொல்லாததுனால எப்போதும் காப்பாற்றுறான். இப்போ சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் எம்பெருமான் எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறான் அப்படின்ற அர்த்தத்தை இந்த அகாரம் சொல்கிறது. நிறைய காலக்ஷேபம் அவளுக்கு தெரியும், இன்னும் நிறைய அகாரத்துக்கு அர்த்தங்கள் இருக்குது. அதுக்கு மேலே அந்த ஆய பதம் அது ஏறி அது அப்புறம் லுப்தமாயிடுத்து. அப்போ ஆயன்னு வச்சுக்கிண்டா அது ஆங்கிற பதத்துக்கு ரக்ஷகனான நாராயணன், அங்கே பின்னால் நாராயண ஐயே வருது பாருங்கோ, அந்த ஐயங்க சேர்த்துட்டா அப்போ நாராயணனுக்கு பகவானுக்கு இந்த கடைசியில் மூணாவது எழுத்தாக இருக்கிறதா நம்ம அகாரம் இருக்கே, இந்த மனஜானே மன அபபோதனேங்கிற தாத்துக்கள்லேருந்து அந்த மகார மனது மேங்கிற எழுத்து வந்தது. அது அறிவுள்ள வஸ்துவை குறிக்கும், ஜீவனுக்கு அகமர்த்த ஞானம் இருக்கிறதுனாலே அவன் மாங்கிற பதத்தினாலே சொல்லப்படுறான். இந்த மகாரம் இதுக்கு எம்பெருமான் மாதிரி சுவாதந்திரியம் கிடையாது, பாரதந்திரியம் தான் அதுக்கு. அப்போது பரதந்திரனான இந்த ஜீவாத்மா எம்பெருமானுக்கு எப்பொழுதும் அடிமைப்பட்டே இருக்கிறது. அதனால் அந்த உகாரம்ங்கிறது இந்த ஆக்கும் மேக்கும் எம்பெருமானுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இடையிலே என்ன சம்பந்தம்ங்கிறத சொல்ல வருது. அந்த உகாரம் உகாரத்துக்கு ரெண்டு அர்த்தம், ஒரு அர்த்தம் சம்பந்தம், இன்னொரு அர்த்தம் பிராட்டி. இப்போது இந்த ஊங்கிற எழுத்திருக்கு பாருங்கோ, அது சம்பந்தத்தை சொல்கிறது. என்ன சம்பந்தம், அகாரவாசியனான பகவான் சேஷி, மகாரவாசியனான ஜீவாத்மா அவனுக்கு சேஷபூதன். அப்போது அகாரவாசியனான பகவான் யஜமானன், மகாரவாசியனான ஜீவாத்மா பிருத்தியன். இப்படி
இந்த அகாரத்துக்கும் உகாரத்துக்கும் சம்பந்தத்தை, அகாரத்துக்கும் மகாரத்துக்கும் சம்பந்தத்தை இந்த உகாரம் சொல்லிட்டு, இன்னொரு அர்த்தம் இந்த உகாரத்துக்கு என்னென்னா சாக்ஷாத் பிராட்டின்னு. பிராட்டி எப்பொழுதும் ஜீவாத்மாவுக்கும் பெருமாளுக்கும் நடுப்புற நிற்கிறா. அவகிட்ட தானே நாம் புருஷகார பிரபத்தி பண்ணுறோம், அவதானே நம்மளை எம்பெருமான் திருவடியில் சேர்த்து வைக்கிறா, ஆச்சாரியால் பிரார்த்திக்கிறார். அதனால் அதான் பெரும்பூதூர் வந்தவள்ளல் நாதமுனி நக்கால் நம்பி நன்னிறை அவர் குறத்த உய்யக்கொண்டார் நாதமுனி ஷடகோபன் சேனைநாதன் அப்படின்னு அந்த பரம்பரை. அதுக்கப்புறம் அங்கே பிராட்டி திருமகளை முன்னிட்டு எம்பெருமான் திருவழிகள் அடைகின்றோன்னு தானே தினம் சொல்லிட்டுருக்கோம் நாம். அதே மாதிரி அங்கே லக்ஷ்மி சகசரம் நாராயணம் சம்ஸ்ரயேங்கிறதும் சம்ஸ்கிருதத்திலேயும். இப்படி இந்த ரெண்டிலேயுமே பிராட்டி ஜீவாத்மாக்களுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையிலே இருந்து இந்த ஜீவாத்மாவை எம்பெருமான் தண்டபரனாக இருக்கிறதுனாலே அவன் தண்டிக்க முடியாதபடி செய்து நம்மை எம்பெருமான் திருவடியிலே சேர்ப்பிக்கிறாள். இது இந்த பிரணவமானது, அதாவது அம்பரமேனு சொன்னாலோனோ, அது அ உ மாங்கிறதான மூணு எழுத்து. இந்த மூணு எழுத்தில் இந்த மகாரம் 25வது தத்துவம், 24 ஆச்சேதன தத்துவங்கள், 25. இந்த சம்ஸ்கிருதத்தில் ஆல்ஃபபெட்ஸ்ன்னு சொல்கிறாளே அந்த அக்ஷரங்களை பார்த்தேன்னா, கவர்க்கும் செவர்க்கும் டவர்க்கும் தவர்க்கும் பவர்க்கம்னு இந்த அஞ்சு வர்க்கங்கள் உண்டு. தமிழில் இந்த மகாபிராணம் கிடையாது. அதாவது இந்த நாலு சொல்கிற பாருங்க, க க க கன்னு அந்த மாதிரியான சவுண்டு அதில் கிடையாது, எல்லாத்துக்கும் ஒன்றே தான். அதனால் அங்கே க ச பேரன் போகும். இங்கே அந்த மாதிரி இல்லை. இங்கே இது வெஞ்சனம்னு பேர், க ச ட த பங்கிறது வெஞ்சனம். அந்த வெஞ்சனத்தில் இதெல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு இது வரிசைக்கு அஞ்சு, அப்போது 5 × 5 25. இந்த 25வது கடைசியில் மேங்கிறது இருக்குது. 25வது தத்துவமான ஜீவன் அந்த மனஜானேங்கிற அல்லது மன அவபோதனேங்கிறதான தாத்துவிலேருந்து உற்பத்தமான அந்த மகாரம் ஜீவனை சொல்கிறது. அப்போது அந்த மேங்கிறதுக்கு அறிவுள்ள வஸ்துன்னு அர்த்தம். இதை இந்த பிரணவம் எப்படி இருக்குங்கிறத சாரசாரங்கிறதான ஒரு இரகசிய கிரந்தத்தில் நம் சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமன் வனவாசம் போகிறார். முதல்ல ராமன், மத்தியில் சீதை, அவா ரெண்டு பேருக்கும் பின்னால் லக்ஷ்மணன். அக்ரதௌப்ரயோ ராம சீதா சுசு மத்தியமா லக்ஷ்மணஸ்ய தனுஷ்பாணிஹின்னு அங்கே ஸ்லோகம் வால்மீகி இது. அதனால் அகாரவாசியனான பகவான் முன்னால் போகிறான், உகாரவாசியான பிராட்டி மத்தியத்தில் போகிறா, அதுக்கப்புறம் மகாரவாசியனான ஜீவாத்மாவான லக்ஷ்மணன் பின்னால் போகிறான். இவா ரெண்டு பேருக்கும் அப்போது இந்த காட்டுக்கு போகிறது ராமபிரான்னு இவாள் எப்படி இருக்குன்னா, அ உ ம இந்த ஓங்காரமே பிரணவமே காட்டுக்கு போகிறதாக சொல்லி அங்கே வால்மீகி அத்தி அற்புதமாக ஸ்லோகம் பண்ணிருக்கார். அதே மாதிரி மகாபாரதத்திலேயும் அதுலேருந்து ஒரு தமிழ் ஸ்லோகத்தை எடுத்து காமிக்கிறார். சிலை விஷயன் தேரணைய சிறுவேதத்தே. இப்போது சிலைனா தனுசு வில்லு, விஜயன்னா அர்ஜுனன். அந்த காண்டீபம்ங்கிறதான வில்லை வச்சுட்டுருக்கிற அர்ஜுனனுக்கு அவனுடைய ரத்தம் இருக்கு இல்லையா, அந்த ரத்தத்துக்கு சாரதியாக தானே எம்பெருமான் வந்தான். அப்புறம் வந்து காண்டீபத்தை கீழே போட்டுட்டு இந்த மாதிரி இவாளெல்லாம் கொன்று எனது ராஜ்யம் வேணுமா எனக்கு வாண்டாங்கும்போது
நீ க்ஷத்திரிய தர்மத்தை மறந்துவிட்டேன்னு அவனுக்கு க்ஷத்திரிய தர்மத்தை உணர்த்தி அந்த கீதோபதேசம் பண்ணார் இல்லையா. அவனை ஒரு வியாஜமாக வச்சுட்டு நாமெல்லாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக பகவானுடைய கிருபையினாலே அது வந்தது. அங்கே சிலை விஷயன் தேரனைய சிறுவேதத்தேன்னு சொல்கிறதுனால இந்த வில்ல கையில் வச்சுருக்கிற அந்த வில்லாளியான அர்ஜுனனுடைய ரதத்தில் முன்னால் பகவான் சாரதியாக இருக்கான். அகாரவாசியனான பகவான் சாரதியாக இருக்கான். அந்த தேரில் பின்னால் அர்ஜுனன் நின்றுருக்கான். அந்த அர்ஜுனன் மகாரவாசியனான ஜீவாத்மா. இப்போது கார்பண்ய தோஷோ பவசவாவகான சரணாதி பண்ணுறான் இல்லையா, அப்போது ரெண்டு கையும் கூப்பிண்டு நிற்கிறான். அப்போது இந்த அர்ஜுனனுக்கும் எம்பெருமான் முன்னால் இருக்கிற எம்பெருமானுக்கும் நடுப்புற அவனுடைய கூப்பிய கை தொழுகை இருக்குது. இது ஒருத்தர் சேவிச்சால்னாலே என்ன அர்த்தம், நான் ஒன்றை காட்டிலும் சின்னவன், ஒன் யோகித்தே எனக்கு இல்லை, அல்லது நீ சேஷி நான் சேஷபூதன் அப்படின்றதான அர்த்தம். அப்போது இந்த முதல்ல பிராட்டி ராமாயணத்தில் சொல்லப்பட்டால் அந்த அர்த்தம், இந்த சிலபேசியன் தேரனைய சிறுவேதத்தேங்கிறதுல இந்த பகவான் அகாரவாசியனாகவும் மகாரவாசியனான அர்ஜுனனையும் சொல்லி நடுப்புற அவனுடைய தொழுத கையிருக்கே அது சம்பந்தம், நீ சேஷி நான் சேஷபூத்தன் அதனால் உன்னை சேவிக்கிறேன் அப்படின்றதான அந்த சம்பந்தத்தை சொல்லித்து, அதனால தான் அகாரார்த்தோ விஷ்ணு மகாரார்த்தோ ஜீவஹா உகாரார்த்தோ சம்பந்தமனையோகோன்னார் பட்டர் அஷ்டஸ்லோகியில். இப்படி இந்த ஓங்காரமான பரம்பொருள் இருக்கே அதை அம்பரம் என்று சொல்லி அது பிரணவத்தை சொல்லுவதாக, அவள் ஆண்டாள் பெரியாழ்வார் புத்திரியாக வந்ததனாலேயும் அவள் ஸ்திரீயாக இருந்ததனாலேயும் அந்த ஓம்கிறதான பதத்தை சொல்லாமல் ஸ்ரீகள் எப்போதும் உச்சரிக்கிறதான அந்த அம்கிற பதத்தை சொல்லி சொன்னா. இப்போ நடுப்புற இருக்கிற நமஸ் இருக்கே அஷ்டாட்சரத்தில் அது அகண்டமாக வரும்போது சரணாகதியையும் சகண்டமாக ந மகான்னு வரும்போது அது நான் எனக்கு உரியேனல்லேன் நான் சுதந்திரன் கிடையாது அடியேன் பரதந்திரந்தாங்கிறத காண்பிக்கிற இடம் அது. அதனால தான் அந்த தண்ணீரை சொன்ன அந்த ஜலத்தை விட்டு அப்படியே வந்துடுறது பாருங்கோ எண்ணெய் மாதிரி பெருகாமல், அதுக்காக இந்த பக்திங்கிற உபாயத்தை காட்டிலும் பிரபத்திங்கிற உபாயம் ரொம்ப சிரேஷ்டம்னு சொன்னான். இப்போது உண்ணும் சோறு இல்லையா, நம்ம சாப்பிட்றத சாப்பாடு இருக்கே அதான் தானே அம்பரமே தண்ணீரே சோறேன்னா, இந்த நாம் சாப்பிட்ற சாப்பாடானது எம்பெருமானாகவே வேதத்திலே சொல்லப்பட்டது. அப்போது அகமன்னம் 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 அகமன்னாதோஹமன்னாதோஹமன்னாதஹ சொல்கிறோமோனோ தைத்திரிய உபநிஷத்தில், அதை மாதிரி இதுதான் உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு நம்மாழ்வார் தன்னுடைய சிஷ்யனுடைய ஊரில் அந்த வைத்தமாநிதியை மங்களாசாசனம் பண்ணும்போது அத்தி அற்புதமாக குறிப்பிடுறார். இவ்வஷ்டாட்சரத்திலே பிரதிபாதிக்கப்பட்டவதான எம்பெருமானே பரம்பொருள், அவன்தான் பரபிரம்மம் என்பது மிக தெளிவாக இந்த அம்பரமே தண்ணீரே சோரேங்கிற பதத்திலே காட்டப்பட்டது. இதுக்கு நம் பூர்வர்கள் வேறு விதமாகவும் அர்த்தம் பண்ணுவார்.
அம்பரம்னா ஆகாசம், அம்பரமூடர் துவங்கி உலகளந்தேன்னு இவளே சொல்கிறா. அப்போது அம்பரம்ன்றது ஆகாசம், அது தத்துவம். ஏன்னா அது பஞ்சபூதத்தில் ஒன்று தத்துவம் தானே. அது தண்ணீர், அது தாகத்தை தணிக்கிறது. இப்போ ஒருத்தனுக்கு ரொம்ப தாகமாக இருந்தால் அது அந்த தீர்த்தத்தை சாட்டத்துக்கப்புறம் அவனுக்கு ஹிதம் வருது இல்லையா, அதனாலே அது ஹிதம். இப்போது அறுசுவை உண்டி அது சோறு, அதை அனுபவிக்கிறதுனால அது புருஷார்த்தம் ஆறுது. இப்போது தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம். அம்பரம் என்பது தத்துவம், தண்ணீர் என்பது ஹிதம், சோறு என்பது புருஷார்த்தம். இந்த தத்துவ ஹித புருஷார்த்தத்தை அம்பரமே தண்ணீரே சோறேன்னு ஆண்டாள் சொல்லியிருக்காள் அப்படிங்கிறது நம் பூர்வர்களுடைய ஒரு நிலைப்பாடு. அறம் செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய். அறம் செய்யும் தேகி மேததாமி தேன்னு தர்மபுத்தியுடனுடைய எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யப்படுகின்ற உபதேசாதிகள் ஆச்சாரியால் தான். இப்போ நாம் ஐசுங்கரியோ ஆண்டவனையும் சேவிக்க போகிறோம், அது சாயங்காலம் வரைக்கும் இருந்தால் அது அழிவுபடும். அந்த மாதிரி சீப்பாக ஏதோ ஒரு பழத்தை வாங்கிட்டு போய் சமர்ப்பிச்சுட்டு ஆச்சாரியனுக்கு நம்ம இன்னமும் பழம் கொடுத்ததா நினச்சிக்கிண்டு இது பண்ணுறோம். இப்போது இது எல்லோரும் அப்படி பண்ணல, சில பண்ணுறதோ அப்படின்னு பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன், வேறு ஒன்றும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். இதில் இப்போ அதையும் என்ன பண்ணுறாவா, அந்த கோஷ்டியில் எல்லாருக்கும் அதை விநியோகம் பண்ணிவிட்றா. அப்போது அவளை எடுத்துக்கிறா, இப்போ நம்ம போய் ஆச்சாரியங்களை பழங்களை வச்சு சேவிக்கிறோமே அவளை எடுத்துக்கிறா இல்லையே. அப்போது எந்த விதமான பிரயோஜனத்தையும் நம்மகிட்டேந்து எதிர்பார்க்காத நமக்கு உபதேசம் பண்ணுறவா ஆச்சாரியாள், அதனாலே அவர்கள் அறம் செய்பவர்கள். எம்பெருமான், எம்பெருமான்னா உபகாரி, மற்றவாளுக்கு உபகாரத்தை பண்ணுறவனுக்கு பேர் எம்பெருமான்னு பேர். நந்த கோபாலா எழுந்திராய், நந்தங்கிற பதத்தினாலே ஆனந்தம் சொல்லப்படுகிறது. இந்த கோங்கிற பதத்துக்கு கொடுத்துன்னு அர்த்தம், பாலான்னா ரட்சிப்பவன் அர்த்தம். துவார பாலகர்கள்னு கூட சொல்கிறது இல்லையா, அஷ்டதிக் பாலகர்கள்னு. அப்போது அந்த பாலனத்தை பண்ணுறவன் பாலா, காப்பாற்று தொழிலை செய்பவன் பாலா, ரட்சிப்பவன் பாலா. அப்போது நந்த கோ, அந்நந்தமான ஆனந்தத்தை கோ கொடுத்து பாலா ரட்சிப்பவன். அப்போது ஆனந்தத்தை கொடுத்து நம்மை ரட்சிப்பவன் நந்தகோபாலன். அவனை எழுந்திராயின்னு சொல்கிறதுனால அடியோங்களை அனுகிரகிப்பீர்களாகனு அங்கே பிரார்த்தனை. அப்படிப்பட்ட ஆச்சாரியனுக்கு சத்ருப்பிரத்யுகாரம் பண்ணலாவது விபூதி சதுஷ்டயமும் ஈஸ்வரத்வயமும் உண்டாகில், ஈஸ்வர சம்பந்தம் பந்தமோக்ஷமாகிற துவயத்திற்கும் பொதுவாக இருக்கும். ஆனால் ஆச்சாரிய சம்பந்தமோ மோக்ஷத்துக்கு மட்டுமே ஹேதுவாக இருக்கும். அதனால் பகவானை விட ஆச்சாரியன் வசத்தின்னு நம்ம பூர்வாச்சாரியால் பட்டோலை பண்ணிட்டு போயிருக்கா. இது இந்த இடத்துல ஸ்பஷ்டமாக தெரிகிறது. கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே, இங்கே கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தேன்னு சொல்லப்படுறது சாஸ்திரங்களிலே சிரேஷ்டமான திருவஷ்டாட்சர மந்திரமே. இது எல்லா மந்திரங்களிலே காட்டிலும் மிக உசந்தது. இப்போ நமந்திராத்து அஷ்டாட்சராத் பரம்னு சாஸ்திரம். அப்போ வேறு எந்த மந்திரமுமே அஷ்டாட்சரத்தை காட்டிலும் ஒசந்ததில்லை. இப்போது காயத்ரி மந்திரம் ரொம்ப ஒசந்தது அதுதான் இதுன்னு சொல்கிறாளே அப்படின்னா, காயத் இப்போது நமக்கு
அந்த பிரம்மோபதேசத்தும் போது உபயனமாகும்போது நமக்கு இந்த காயத்ரி மந்திர உபதேசம், அது நம்மை ஒரு வைஷ்ணவனாக ஆக்கியது. இப்போ நாம் இது பிராமணன் ஆக்கித்து அப்படியே க்ஷமிக்கணும், அவனை யாருக்கு உபநயனம் பிரம்மோபதேசம் உபநயனம் ஆகிறதோ அவன் பிராமணியத்தை பெறுகிறான், அதாவது அவனுக்கு அப்போ தான் அவன் பிராமணன் ஆகிறான், அன்னிலேருந்து தான் அவனுக்கு திருக்கால சந்தியாந்தநாதிகள்லாம் வரும். ஆனால் இந்த அஷ்டாட்சரம் எப்போ உபதேசமாகிறது, நம்ம ஆச்சாரியால் நமக்கு பஞ்சசம்ஸ்காரங்கிறதான இதை பண்ணி வைக்கிறா பாருங்கோ, சமாஷணம்னு சொல்கிறோமே, அதை பண்ணி வைக்கும்போது நமக்கு இது முத முதல்ல அந்த மந்திரத்தை நமக்கு உபதேசிக்கிறார். அப்போது காயத்ரி மந்திரத்தினாலே நாம் பிராமணாளானோம், அஷ்டாட்சர மந்திரத்தினாலே வைஷ்ணவனானோம். இப்போது நான்கு வருணங்களிலேயும் பிராமண வருணம் வசத்தி, அந்த பிராமண வருணம் நமக்கு எதனால் கிடைச்சிது, நமக்கு இந்த யக்ஞோபவிதாரண அனந்தரம் அந்த பிரம்மோபதேசம் பண்ணுறாளே அதனால் கிடைச்சிது. காயத்ரி மந்திர உபதேசத்தினாலே நாம் பிராமணனாக ஆனோம். ஆச்சாரியனிடத்திலே அந்த தாப புன்ற தாசியநாமாதிகள் அனந்தரம் இந்த மந்திரத்தை ஆச்சாரியால் நமக்கு உபதேசிக்கிறார். அப்போது அந்த மந்திரோபதேசத்துக்கு அப்புறம்தான் நாம் வைஷ்ணவனாகிறோம். அப்போது இந்த உபநயனம் நம்மை பிராமணனாக்கியது, ஆச்சாரன் பண்ணி வச்சதான சமாஷ்ணம் நம்மளை ஸ்ரீ வைஷ்ணவன் ஆக்கியது. இதை நன்னா தெரிஞ்சுக்கணும். அதனாலே இது இந்த மரத்தில் அந்த கொழுந்து இருக்கு பாருங்கோ, அந்த கொழுந்து தான் ரொம்ப விசேஷம். அது துளிராகவும் இருக்கும், அதுக்கு நிறைய மருத்துவ குணம், மருந்து இதெல்லாம் பண்ணுறவா அந்த இதை தான் கொழுந்து தான் எடுத்துப்பா அந்த இலைகளை காட்டுக்கும். அதனால் அங்கே அந்த கொழுந்துன்னா அது உச்சாணியில் இருக்கும், அது மேலே இருக்கும். அதனால் கொம்பனார்க்கெல்லாம்னா எல்லா மந்திரங்களுக்கெல்லாம் கொழுந்தே முதன்மையானதே மேலே இருப்பதேன்னு அர்த்தம். இப்போது யசோதை கிருஷ்ணனுக்கு தாய். இப்போது அந்த எப்படி ஒரு தாயானவள் தன் வயிற்றிலே வைத்து குழந்தையை காப்பாற்றுகிறாளோ அது பெற்ற தாய்க்கு, வளர்த்த தாய்க்கு என்ன, அந்த குழந்தை தூங்காத இடம் பிடிக்கும், அதுக்கு பசிச்சாலும் சொல்ல தெரியாது, உடம்பு வலிச்சாலும் சொல்ல தெரியாது, ஏதாவது நோவு இருந்தாலும். ஆனால் பெற்ற தாய்க்கே அது அந்த அழற அழுகையிலேயே வச்சுண்டிது, பசிக்காக அழறது, இதுக்கு ஏதோ உடம்பு முடியல அதனாலே அழறதுன்னு ஒரு தாய் ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்சி விடுவாளாம். அந்த மாதிரி இந்த தாய் நமக்கு மந்த்ரோன் மாதான்னு சொல்கிறான். இந்த திருவஷ்டாட்சர மந்திரம் இருக்கே அந்த மந்திரம் மாதா. இப்போ தாயினுடைய வயிற்றுக்குள்ளே தானே அந்த குழந்தை இருக்குது, அந்த மாதிரி வயிற்றில் வச்சு தானே காப்பாத்துறா, அந்த மாதிரி இந்த அஷ்டாட்சரம்ங்கிறது மந்த்ரோன் மாதா. அதிலே இந்த நாராயண சப்தம் வருதா, அந்த நாராயணனான எம்பெருமான் அந்த மந்திரத்தினாலே பிரதிபாதிக்கப்பட்டவன், அந்த மந்திரத்தினுடைய விழுப்பொருளவன். அதனால தான் இந்த மந்திரத்தை சொன்னால் குலம் தரும் செல்வம் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும்னர் நம்ம கலியன். மந்திரங்கள் பற்பல இருந்தாலும் கூட மூல மந்திரமானது அவை அனைத்திலும் சிரேஷ்டம். இப்போது சாலகிரமமூர்த்தி விஷயம் ஆராதனை பண்ணுறோம், எல்லா மூர்த்தங்களுக்கும் வெவ்வேறு மந்திரம் இருக்குது, ஆனால் அவ்வளோ மூர்த்திகளுக்கு அவ்வளோ மந்திரங்களை சொன்ன பிறகு மூல மந்திரத்தை கொண்டுதான் நாம் எல்லாத்தையும் அர்க்கியமாக இருக்கட்டும் பாத்தியமாக இருக்கட்டும் எல்லாமே சமர்ப்பிக்கணும். அதே மாதிரி தான் திருமணி எல்லா இதுலேயுமே
இதை ஸ்ரீமத் ரகசியத்திரயசாரத்தில் நம்ம ஆச்சாரிய வள்ளலாம் தூப்புல் தேசிகன் சர்வவேதசாரமாய் சர்வ அனிஷ்ட நிவர்த்தனக்ஷமமாய் சர்வ புருஷாத்தங்களுக்கும் சாதகமாய் சர்வ உபாயங்களுக்கும் உபகாரமாய் சர்வ வர்ணங்களுக்கும் தத்தம் அதிகார அனுகுணமாக வைதீக ரூபத்தாலும் தாந்திரீக ரூபத்தாலும் உபஜீவியமாய் வியாப்பிய வியாபக சர்வத்வ கண்டோக்திமத்தாய் சர்வமந்திர நைரபேக்ஷகரமாய் சர்வ பகவன் மூர்த்திகளுக்கும் சாதாரணமாயிருக்கையாலேன்னு அத்தியற்புதமாக பங்கு சேவிக்கிறார். இந்த பூத சுத்திக்கிரமம்னு திருவாரூரான் போது பண்ணிக்கிறோமே, அப்போ பஞ்சோனிஷத் மந்திரங்களை சொல்லி தானே அங்கே பண்ணுறோம். அப்போதும் கூட திருவஷ்டாட்சரத்தை சேர்த்துத்தான் அதை நாம் சொல்ல வேண்டும்னு சாஸ்திரம் விதிக்கிறது. இப்போது இந்த கொழுந்துங்கிற பதத்தினாலே வைஷ்ணவமாகிற மரத்துக்கு கொழுந்து இந்த திருவஷ்டாட்சர மந்திரம்னு எடுத்துக்கணும். அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அப்படிங்கிற பதில் பெரியாழ்வாருடைய பல்லாண்டு இதிலேயே கொழுந்து தான் ஒரு மரத்துக்குலேருந்து இந்த ஔஷதம் பெறப்படுவதற்கான முக்கிய இதாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கொழுந்தே குலவிளக்கேன்னா வைஷ்ணவ குலம் தழைக்க ஆச்சாரியன் ஏற்றும் முதல் விளக்கு இந்த அஷ்டாட்சரம் மந்திரங்களில் முதல் அஷ்டாட்சரம். அதே மாதிரி ரகசியத்ரேச காலக்ஷேபம் பண்ண போனாலும் முதல்ல மூல மந்திரம், அப்புறம் துவயம், அதுக்கப்புறம் சர்ம ஸ்லோகம்னு இப்படி இந்த கிரமத்தில் தான் சொல்லி வைப்பான். அதனால் இந்த அஷ்டாட்சரம் வைஷ்ணவ குலம் தழைக்க நம்ம ஆச்சாரியால் ஏற்றி வைக்கிறதான முதல் விளக்கு. எம்பெருமாட்டிய சோதாயறிவுராய், இது மந்திரோன்மா தான் முன்னே சொன்னோம், தாயை போன்றதான இம்மந்திரம், அது எம்பிராட்டி, அது பரம உபகாரம். வியாதி துர்பிக்ஷம் திருட்டு தஸ்கரம்னு சொல்வா, இது எந்த தேசத்திலே அஷ்டாட்சரத்தை சித்தி பெற்றவன் அதை ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ அந்த ஊரில் வியாதியே இருக்காது, அங்கே பஞ்சமாகிற துர்பிக்ஷமே இருக்காது, அங்கே அந்த திருடர்கள் திருடமாட்டார், தஸ்கரம்னா திருட்டு திருடு, அது இருக்காது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அறிவுராய், நீ அருள் புரிவாராக. அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த, இங்கே அம்பரம்ங்கிறது ஆகாசம்ங்கிற பதத்திலே வருது, அந்த அர்த்தம் தான். முன்னால் பொண்ணா அம்பரமேன்னு வச்சக்கூடாது, அம்பரம்னா அந்த இடத்துல அந்நியாவேசில் அது துணின்னு அர்த்தத்தில் வரும், நம்ம போடுற ட்ரெஸ் இருக்கே கட்டிக்கிற புடவையோ வேஷ்டியோ அது அங்கே அம்பரம்னு சொல்கிறதுன்னு அந்நியாவேசத்தில் வரும். இங்கே அம்பரம்ங்கிறது ஆகாசத்தை சொல்கிறது. அம்பரம் ஊடறுத்து ஓங்கி விலகலந்த, அந்த ஆகாசத்தை ஊடறுத்துன்னா அதை பெருசாக வியாபித்து அதை ஊடுருவி போய், அதனால் இங்கே எம்பெருமானுடைய வியாபகத்துவம் அல்லது வியாப்தியானது சொல்லப்பட்டது. இதில் பகிர்வியாப்திக்கு திருவிக்கிரமனும் அந்தர்வியாப்திக்கு நிருசிம்மனையும் உதாரணமாக நம் ஆச்சாரியர்கள் கொள்வர். வரத்தினில் சிரத்தை மிக்க வாழையிற்று மற்றவன் உரத்தினில் கரத்தை வைத்துகிர்த்தலத்தை உண்ணினாய் இரத்தினீதன் அவை இறந்த மண் வயிற்றுளே கரத்தி உன் கருத்தையாவர் காண வல்லர் கண்ணனேன்னு இதை இந்த பாசுரத்தில் ஆத்தியற்புதமாக முதலாழ்வார் என பொய்கை ஆழ்வார் சாய்ச்சிருக்கார். உபநிஷதாதிகளிலே சொல்லப்பட்ட இந்த அந்தர்வியாப்தியும் பகிர்வியாப்தியும், அதாவது எம்பெருமான் ஒவ்வொரு பொருள்களையும் உள்ளும் புறமும் வியாபித்திருக்கிறான், அந்தர் பகிச்ச தத்சர்வம் வியாப்பிய நாராயணஸ்திதான்னு, அதனால தானே சுற்றி சொல்லித்து. அல்லது அம்பரம் என்பதற்கு நிரீஸ்வரவாதிகள்னு அர்த்தம், குதிருஷ்டிகள்னு அர்த்தம், குமதிகள்னு அர்த்தம்.
அதாவது எம்பெருமான்னு ஒருத்தன் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறவன் நாஸ்திகன். எம்பெருமானை அதாவது வேதத்தை ஒத்துக்கொண்டு அதுக்கு தங்க மனசுக்கு தோன்ற மாதிரி கோணாமானான்னு அர்த்தத்தை சொல்கிறத அந்த குதிருஷ்டிகளும் குமதிகளும். இப்படி இந்த நிரீஸ்வரவாதிகளும் குதிருஷ்டிகளும் குமதிகளும் இந்த அம்பரம் என்ற பதத்தாலே ஆண்டாளாலே குறிப்பிடப்படுகிறார்கள். மூடறுத்தாவது, இப்போ அம்பர மூடறுத்துன்னு இருக்கணும். அப்போ மூடறுக்கிறதுன்னா என்ன? அவர்களை தங்களுடைய வாத திறமையினாலே தோற்று ஓடும்படி பண்ணக்கூடிய நம் ஆச்சாரியர்கள். இது தோத்து அவ எங்கேயும் ஓட முடியாது. தான் வஞ்சப்பரசமயம் மாய்க்க வந்தோன் வாழியேன்னு சில பேர் சேவிப்பா அஸ்மதாச்சாரியன் திருத்தி கொடுப்பார். அதை மாய்க்க இல்லை, அதை மாற்றுன்னு சொல்லுங்கோர். வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே தனக்கு ஆச்சாரியான அத்வைத பாடத்தை சொன்ன அந்த யாதவ பிரகாசரையே தனக்கு ஆச்சாரியனையே சிஷ்யன் அந்த ஆச்சாரியனை தனக்கு சிஷியனாக கொண்டதும் அல்லாமல் அவரை அந்த யாதவ பிரகாசரை அத்வைதத்தை விட்டுவிட்டு விசிஷ்டாத்வைதத்தை தழுவும்படியா பாஷ்யக்காரர்கிட்டே அவர் சரணாகதி பண்ணும்படியா பண்ணி வச்சார்னா இதை காட்டிலும் ஒரு வசந்த இது உண்டா? அதனால் தங்களுடைய வாத திறமையினாலே இத்தர மத சித்தாந்திகளை தோற்று ஓடும்படி பண்ணி அவ அபஜயத்தேடும்படியா பண்ணி அதுக்கப்புறம் அவர்களையும் வைஷ்ணவர்களாக ஆக்குவது என்பது நம் ஆச்சாரியர்கள் செய்வதான ஒரு செயல். ஓங்கி உலகளந்த த்ரீணி பதா விசக்கிரமே. முதல்ல சாந்தி பாடம் சொல்லும்போது கூட சிக்ஷாவளியில் கூட என்ன சொல்கிறோம், சன்னோ விஷ்ணுரு க்ரமஹான்னு சொல்கிறோமோனோ. இப்படி உபனிஷத்தாதிகளிலே சொல்லப்பட்ட ஓங்கி உலகளந்ததான உத்தமனுடைய திருப்பாத கமலங்களிலே சரணாகதி செய்யும்படியாக சொல்ல வந்த பாசுரம் இது. உம்பர் கோமானே, உம்பர் என்பவர்கள் நித்திய சூரிகள். இப்போது கோமான்னா அவர்களுக்கு தலைவன், அவர்களை நிர்வகிப்பவன், நிர்வாககன் அர்த்தம். அப்போது நித்திய சூரிகளுக்கும் நிர்வாகனே, நித்திய சூரிகளுக்கும் தலைவனே எஜமானனேன்னு அர்த்தம். எம்பெருமான் உறங்காது எழுந்திராய். போ, நான் உன்னை என்று இலை, நீ என்னை என்று இலை கண்டாய் நாரணனேன்னு பகவத் பாகவத சேஷத்துவ பரிபூர்த்தியோட சொல்ல போகணும். இப்போது சம்சாரத்திலே நாம் அப்படியே மக்னனாகி உறங்கி கிடக்கிறோம். அந்த சம்சாரமாகிற இருள் தரும் ஞானத்தினுடைய இந்த அகோர பிடியிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு ஆச்சாரியன் திருவடியிலே சரணாகதியை பிரார்த்தித்து அவரும் அந்த பரண்யாசத்தை செய்த பிற்பாடு நாம் ஸ்ரீவைகுண்டத்திலே வாழ்வாங்கு வாழப்போகிறோம். அதுதான் நமக்கு உஜ்ஜீவிப்பதற்கான வழி. செம்பொற்கடலடி செல்வா, இந்த ஸ்வர்ணத்தாலே அலங்கரிக்கப்பட்ட பகவானின் திருவடிகள் அது காஞ்சன. அதுக்கப்புறம் அந்த திருவடிகளின் சம்பந்திகளான பாகவதர்களிடத்திலும் கைங்கரியம் செய்து வைக்கும் எம்பெருமானே. இப்போது எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானுடைய அடியவர்களை காட்டிலும் அந்த எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு யார் பிரித்தியர்களாக யார் கைங்கரியம் பண்ணுறவாளாக இருக்காளோ அவர்களை முதல்ல பகவான், ரெண்டாவது பக்தன் பகவத் பக்தன், மூணாவது பகவத் பக்தனுக்கு கைங்கரியம் பண்ணுறதான பாகவதன், நாலாவது அந்த பாகவதன்லேயே உத்தமமானவன். இதை ஸ்ரீமத் ராமாயணத்தில் அப்படியே வால்மீகி காமிக்கிறார். ராமன் எம்பெருமான், அந்த லக்ஷ்மணன் அவனுக்கு பக்தனாக கைங்கரியம் அவன் பண்ணுறான், அதனாலே அது ரெண்டாவது நிலை.
அந்த சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மறுபடியாம்னு அந்த இப்போ ராமா இதில் ராமாவதாரத்தில் லக்ஷ்மணனாக வந்திருக்காரு. அந்த ஆதிசேஷனுடைய இன்னொரு அவதாரம் எம்பெருமானுக்கு அந்த பாதுகையாக இருக்கிறது. அந்த பாதுகையை தன் சிற மேலே ஏழை பண்ணிட்டு போய் நந்தி கிராமத்தில் வச்சு அங்கே திருமஞ்சனம் பண்ணி ரொம்ப கோலாகலமாக அதையே ராஜாவாக வச்சுட்டு அது தினம் பரதன் ராஜ்யபாரம் அந்த பாதுகை கேட்டு பண்ணான். இப்படி நம்ம பகவானுடைய திருவடிகளின் சம்பந்திகளான பாகவதரிடத்திலே கைங்கரியம் செய்ய வைக்கும்படியான ஒரு பாக்கியத்தை யார் கொடுக்குறா? அந்த எம்பெருமானே பண்ணி வைக்கிறான். பல தேவா பற்பல அவதாரங்களை எடுத்து தேவர்களுக்கும் தேவனே எம்பெருமானுடைய 39 அவதாரங்கள்னு சொல்கிறார் சுவாமி தேசிகன். அதிலே 3 அதிகளிட்டு 36 அவதாரங்கள் நல்ல அவதாரம். அதிலேயும் 10 அவதாரம் ரொம்ப தின திசாவதாரம்னு நம்ம சொல்லுருக்கோம். இப்போது இந்த உலகத்தோரை உஜ்ஜீவிக்க எம்பெருமான் இந்த அவதாரங்களை எடுத்தான். இப்போது எதுக்காக எம்பெருமான் எடுத்தான்? அது அந்த அவதார ரகசியம் சொல்லும்போது யதா யதாஹி தர்மஸ்ய க்லானிர் பவதி பாரத, எப்பப்பெல்லாம் தர்மத்துக்கு ஒரு தாழ்வு ஏற்படுறதோ, எப்பெல்லாம் அதர்மம் தலையெடுக்கிறதோ, பரித்ராணாய சாதுனா விநாயச துஷ்கிருதாம்னு இந்த சாதுக்களினுடைய இது ரொம்ப கஷ்டமாகி அந்த துஷ்டர்களுடைய கை ஓங்கும்போது அப்போ எம்பெருமான் அவதாரம் பண்ணுறான் அப்படின்னு அந்த அவதார ரகசியத்திலே சொல்லிருக்கு. இருக்கட்டும். இப்போது இங்கே எம்பெருமான் பற்பல அவதாரங்கள் எடுத்தான். இந்த தசாவதார ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கும் போதே தேவோன சுபமாதனோது தசதா நிர்வர்த்தயன் பூமிகாங்கிற அந்த இதில் யத் தர்மைடிக தர்மிணி விகரத்தே நானா கிருதிர்நாயிகான்னு அந்த நித்திய அனபாயினி அகலகல்லே நிறையுமென்னு சொல்கிறப்படுறான பிராட்டி எல்லா அவதாரத்திலேயும் அந்த எம்பெருமானுக்கு அனுகுணமாகவும் அனுகூலமாகவும் எல்லா இதுலேயும் வண்ணா. இப்போது அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்தானே இந்த அவதாரம், இந்த வாமன திருவிக்ரம அவதாரங்களில் பிராட்டி அவன் பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரிக்கு ஒரு ஸ்திரீ கிடையாது இல்லையா? அப்ப அதனால் அவன் பிராட்டியை சொன்னான், இது பாரு நான் போய் மகாபலி யாகசாலைக்கு போய்ட்டு வந்துடுறேன் சீக்கிரம், நீ அது வரைக்கும் இறங்கி இருந்துடு, நான் அங்கே போனால் எல்லோரும் பிரம்மச்சாரி வந்து ஒரு பொம்மநாட்டியை மார்பில் வச்சுட்டு இருக்கான்னு எல்லோரும் பழிக்கிறதுக்கு ஏதுவாகும் வாண்டான்னா. அதெல்லாம் ஒரு காலமும் உன்னை பிரிய மாட்டேன், வேணாம் இப்போது உனக்கு இது என்ன, உன்னை காட்டிலும் ரொம்ப சிறிய மூர்த்தி உள்ளவளை ஆக்காரம் வடிவிலனாக இருக்கேன், நீ எப்போதும் போல் மாரில் வச்சு கொண்டா. அப்போ திருப்பி அவளை மாரில் வச்சுட்டு அப்புறம் பெரிய கிருஷ்ணாஞ்சனமாக போட்டு அவளை மறைச்சிட்டு போனானாம். எதுக்காக மறைச்சின்னு போனான்னா, தான் பிரம்மச்சாரி இல்லைங்கிற குட்டு வெளியில் வருமேங்கிறதுக்கு இல்லை, இவ இந்த தாயாருடைய கட்டாட்சம் விழுந்ததுன்னா 3 அடி என்ன, திருவிக்ரமாவதாரத்தை போல 100,000 மடங்கு உயர்ந்து அந்த திருவடியால் அளந்தால் கூட அவனுடைய விபூதியை அளக்க முடியாது, அவனுடைய சொத்தை அளக்க முடியாது. அதனால் இவ கட்டாட்சம் தப்பி தவறி கூட எழுத்தாப்பில் இருக்கிற அந்த மாபலி மகாபலிக்கு விழக்கூடாதேங்கிறதுனால கெட்டியமாக பிடிச்சுண்டான்னு நம்ம ஆச்சாரியாளம் சொல்லுவான். இப்படி உம்பியும் நீயும் இதில் உம்பியும் நீயும்னா எங்களாலே ஆராதிக்கப்பட்ட பாகவதோத்தமர்களும் நீயும் அவர்களை உனக்கு ஆத்மாவாக கொண்ட நீயும் தேவரீரும்னு அர்த்தம். அப்போது அடியோங்களாலே ஆராதிக்கப்பட்ட பாகவதோத்தமர்களை உனக்கு ஆத்மாவாக கொள்ள, அதாவது ஆத்மெய்வ மேமதம்ங்கிற இதிலேயே உம்பியும் நீயும்னு சொல்கிற அந்த இடத்துல ஆண்டாள். இப்போது
எம்பெருமான் சரீரி, அவனை ஒழிந்த அனைத்து சேத்தனாச்சேத்தனங்களும் அவனுக்கு சரீரம்ங்கிறது விசிஷ்டாத்வைத்தம். அது உங்கள் மதம்டா, நீ வச்சுக்கோ, எம் மதமே வேற. வாசுதேவம் சர்வம் தேச மகாத்மா சுதுர்லபகானானோனோ இப்படி ஒரு கோடி பேரை சலிச்சா ஒத்தன் தேர்றான். அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு நான் அவனை எனக்கு ஆத்மாவாக வச்சுக்கிறேன். இது என்ன மதம், விசிஷ்டாத்வைதமா அது, துவைத்தமா அத்வைத்தமானா, அதெல்லாம் நீங்களே வச்சுங்கோ. இது மே மதம்னா, இது என்னுடைய மதம், தனி மதம். அதனால் இதில் உங்கள் மதத்தை கொண்டு வராதிங்கன்னுட்டான். ஊரங்கேல், எங்களை அனுகிரகிப்பீர்களாக. இந்த பாசுரத்திலே எம்பிராட்டி யசோதா எரிவுரா என்று ஸ்ரீ ஆண்டாள் சொல்லியிருக்கிறபடியினாலே ஸ்ரீ மகாலட்சுமி பிராட்டியான இதிலே சொல்லப்படுகிறாள். அப்போது ஓம் ஸ்ரீயை நமகாங்கிறதான இந்த குருவாக்கிய பரம்பரையிலே வரும் சொற்றொடரானது ஸ்பஷ்டமாக காண்பிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் எப்பொழுதும் எம்பெருமானுடைய வக்ஷஸ்தலத்திலேயே நித்தியவாசம் பண்ணுகிற பெரிய பிராட்டி, இப்போ பூமி நீலை தேவிகள் இந்த ஆனவாகனம் உதர்வாகனத்தில் வரமாட்டார். சில இந்த கேடயத்தில் வரும்போது பெருமாள் மட்டும் கூட எழுவர். ஸ்ரீரங்கத்தில் முக்காவாசி நாளில் உபயநாச்சிமார் இல்லாத தான் எழுவர் நம்பெருமாள். அப்போது ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினிங்கிறதுக்கு சுவாமி தேசிகன் அர்த்தம் பண்ணுறார். ஆகாரத்ரய சம்பன்னாம், பிராட்டி மூன்று தான் இருக்கா அர்ச்சையில், லயார்ச்சை போகார்ச்சை அர்த்தார்ச்சைன்னு. இந்த லயார்ச்சையில் எம்பெருமானோட அந்த லயமாயிருக்க, அது எந்த பெருமாளை எந்த இடத்துல சேவித்தாலும் சரி, அவனை கர்ப்பகிரகத்தில் சேவித்தாலும் சரி, இல்லை வாகனத்தில் சேவித்தாலும் சரி, அவனுடைய வக்ஷஸ்தலத்தில் பிராட்டி நித்தியமாக இருப்பா. அவன் பிராட்டி இல்லாத பெருமாளை ஒரு காலும் சேவிக்க முடியாது. ஆனால் பெருமாள் இல்லாத பிராட்டி சேவிக்கலாம். தயார் சந்நிதியில் போகிறோம், சேவிக்கிறோம். அங்கே துவாரபாலகிகள் தான் இருக்கா, துவாரபாலகால் இல்லை, அங்கேயும் பொம்மநாட்டி தான். அதனால் அந்த காவலு கூட அவள் தான் வச்சுட்டு இருக்கா. இப்படி அந்த பிராட்டி பெருமாள் இல்லாத இருக்கலாம், ஆனால் பிராட்டி இல்லாத பெருமாள் ஒரு காலத்திலேயும் இல்லை. அதனால் இந்த பூமி நீலை தேவிகளுக்கு அது அல்லது அதை ஸ்ரீதேவி பூதேவின்னு சொல்வாள், நீலதேவி கூடுவாள். இப்போது ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாக எம்பெருமான் இருக்கானோனோ அர்ச்சாவதார திருமேனியில், அப்படி அந்த ரெண்டு பக்கமும் இருக்கிற அவர்கள் போகார்ச்சை, அது வாகன புறப்பாடுகளிலேயும் செல்லுதில். அதுக்கப்புறம் திருமஞ்சனம் கண்டருளும் போது எப்போதும் அவள் கண்டருள்ற, அதனால் அவளுக்கு போகார்ச்சைன்னு பேர். இது வை பரமேகாந்திகள் சென்று சேவிக்கப்படாதுன்னு தேசியன் காலத்தில் சில பேர் அந்த தனிக்கோவில் நாச்சியாரை என்ன படிதாண்டா பற்றி நின்று அந்த துவஜஸ்தம்பத்தை தாண்டி வரமாட்டார் தாயார், வெளியில் வரமாட்டார். அதனால் அது இன்னமும் அது பரமேகாந்திகளுக்கு ஏற்றதில்லைன்னு சில பேர் எத்தையோ சொல்லி அதை தாயார் சன்னதிக்கு போய் சேவிக்கிறதே பெரியவாள்லாம் அந்த காலத்தில் நிறுத்தி விட்டா. அதெல்லாம் சீர் பண்ணி அதெல்லாம் கிடையாது, இது உண்டுன்னு சொல்லி இப்போ அது ஒரு பெரிய பிரகரணம், அதை சொல்கிறதுக்கு இப்போது அவகாசம் இல்லை. அம்பரமே அப்படின்னு ஆரம்பித்து நந்தகோபாலாங்கிற பரியந்தம் இந்த பாசுரத்தில் பிதாவான ஆச்சாரியன் சொல்லப்படுறான். கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கேன்னு யசோதாய் பரியந்தம் மாதாவான மந்திரம் சொல்லப்படுறது. செம்பொற்காரளி செல்வாலேந்து உம்பியும் நீயுங்கிற பரியந்தம் பாதுகைகளான பாகவதர்கள் பகவத் பாகவத ஆச்சாரிய அனுகிரகத்தை பிரார்த்தித்து கொண்டு இந்த அம்பரமே தண்ணீரே என்கிற பாசுரம் அமைகிறதுன்னு சொல்லி அடியேன் இதோட இந்த பாசுரத்தினுடைய ஆக்கியான தலை கட்டிக்கிறேன்.
சதமகமணி நீலாசாருகல்ஹாரகஸ்தா ஸ்தனபரணமீதாங்கீ சாந்திரவாத்சல்ய சிந்து அழகவீகிராகிருஷ்டநாத விலசதீர்த்தி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ கவிதார்கிஹ சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.